வெல்கம் டு ஜெய்சைடின் பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜூலை 9 மற்றும் 10 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எங்கு மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வில் தங்கத்தோடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர், பொற்பனை கோட்டை. புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனை கோட்டையில் மே 20 தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் வந்து அகலாய்வு பணி வந்து தொடங்கியது. இதில் வந்து தங்க மூக்குத்தி, தங்கத்தோடு, கார்னீலியன் கற்களால் உருவாக்கப்பட்ட சூது பவளமணி, நெசவு தொழிலுக்கு பயன்படுத்தப்பட்ட எலும்பு முனை கருவி ஆகியன வந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த தங்க மூக்குத்தி, தங்கத்தோடு இது வந்து 6 இதழ் கொண்டதாக இருக்குது. இதனுடைய எடை வந்து 0.26 கிராம் எடை கொண்டதாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த கார்னீலியன் கற்கள், இது வந்து வட இந்தியாவில், குறிப்பாக வந்து குஜராத் மாநிலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து எலும்பு முனை கருவி, இது வந்து எதுக்கு பயன்படுத்தினாங்கன்னா, நூல் நூற்பதற்காக நெசவு தொழிலுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்போது எங்கு தமிழ்நாடு வேளாண் வணிக திருவிழா நடைபெற்றது? ஆன்சர், நந்தம்பாக்கம். தமிழ்நாடு வேளாண் வணிக திருவிழா சென்னை நந்தம்பாக்கத்தில் வந்து நடைபெற்றது. இந்த திருவிழாவில் வந்து சிறு தானியங்கள், பாரம்பரிய அரிசி, பனை பொருட்கள் ஆகியன வந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நெக்ஸ்ட்டு, இந்த திருவிழாவில் வந்து சிறந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கியிருக்காங்க. அதன்படி ஆளுமையில் சிறந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கான விருது வந்து புதுக்கோட்டை இயற்கை விவசாயிகள் உற்பத்தியாளர்கள் நிறுவனத்துக்கும், ஈரோட்டில் இருக்கக்கூடிய கலனி உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துக்கும் அளிக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி வர்த்தகத்தில் சிறந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கான விருதுகள் வந்து கடலூர் மாவட்டம் மங்களூர் தானிய பயிர்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மற்றும் சேலம் வீரபாண்டி களஞ்சிய ஜீவிதம் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம், தூத்துக்குடி பயிர் உற்பத்தியாளர் நிறுவனம் ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து வேளாண் ஏற்றுமதியில் சிறந்து விளங்கும் கடலூர் மாவட்டம் பண்ருட்டியைச் சேர்ந்த விவசாயி ம. ராமகிருஷ்ணன் இவங்களுக்கு வந்து விருதும் ரூபாய் 2 லட்சத்துக்கான பரிசுத் தொகையும் வந்து வழங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தற்போது கீழடியில் 8வது கட்ட அகலாய்வு பணி நடைபெறுகிறது? ஆன்சர், 9வது கட்டம். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் 9வது கட்ட அகலாய்வு பணி வந்து நடைபெற்று வருகிறது. இந்த அகலாய்வு பணியில் வந்து தங்க அணிகலன், அழகிய வேலைப்பாடுகளுடன் கூடிய சுடுமண்ணால் செய்யப்பட்ட விலங்கின உருவங்கள், தக்களிகள், ஆட்டக்காய்கள், வட்டச்சில்லுகள், கண்ணாடி மணிகள், அஞ்சனக்கோள்கள், செப்பு ஊசி, அதுக்கப்புறமா எலும்பினால் செய்யப்பட்ட கூர்முனைகள் மற்றும் இரும்பினால் செய்யப்பட்ட ஆணிகள் என மொத்தம் 183 தொல்பொருட்கள் வந்து கண்டறியப்பட்டுள்ளது. அதுக்கப்புறமா கீழடி அருகே உள்ள கொந்தகை, இங்கே வந்து 4வது கட்டங்களாகி பணி வந்து நடைபெற்று வருகிறது. இதில் வந்து 17 முதுமக்கள் தாளிகள் வந்து கண்டறியப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பாரம்பரிய நீராவி என்ஜின் வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ள மின்சார ரயில் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? ஆன்சர், சென்னை. பாரம்பரிய நீராவி என்ஜின் வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ள மின்சார ரயில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வந்து அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ரயிலில் மொத்தம் 4 பெட்டிகள் வந்து பொருத்தப்பட்டுள்ளது. இதில் மொத்தம் 48 பயணிகள் வரைக்கும் பயணிக்க முடியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலக பாரா துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்க பதக்கம் வென்றவர் யார்? ஆன்சர், அவனி லெஹாரா. உலக பாரா துப்பாக்கிச் சுடுதல் போட்டி, இந்த போட்டி நடைபெறும் இடம் வந்து குரோஷியா. இந்த போட்டியில் வந்து மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டேண்டிங் SH1 பிரிவில் வந்து அவனி லெஹாரா, இந்தியாவை சேர்ந்த அவனி லெஹாரா இவங்க வந்து 248.3 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இதில் வந்து ஆடவருக்கான R1 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் ஸ்டாண்டிங் SH1 பிரிவில் வந்து உனால்கர், இந்தியாவை சேர்ந்த உனால்கர் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அதே மாதிரி 25 மீட்டர் பிஸ்டல் கலப்பு SH1 பிரிவில் ராகுல் ஜாக்கர் இவங்க வந்து 27 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எந்த நாட்டின் உணவுகளுக்கு சீனா தடை விதித்துள்ளது? ஆன்சர், ஜப்பான்.
ஜப்பானில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்யறதுக்கு சீனா வந்து தடை விதித்துள்ளது. இது காரணம் என்னதுன்னா, ஜப்பானில் 2011 விபத்துக்குள்ளான புகுஷிமா அணுமின் நிலையத்திலிருந்து கதிர்வீச்சு நீரை கடலில் கலக்கிறதுக்கு ஜப்பான் வந்து முடிவு செய்துள்ளது. அதனால வந்து சீனா வந்து அந்த நாட்டு உணவுக்கு வந்து தடை விதித்துள்ளது. நெக்ஸ்ட் வந்து, எந்த நாட்டின் பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்கிறார்? ஆன்சர், நெதர்லாந்து. நெதர்லாந்து நாட்டின் பிரதமர் மார்க் ரூட் தனது பதவியை வந்து ராஜினாமா செய்கிறார். காரணம் என்னதுன்னா, அகதிகள் விவகாரத்தில் கூட்டணி கட்சிகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக வந்து அவர் ராஜினாமா செய்கிறார். இவர் வந்து 2010 முதல் நெதர்லாந்தின் பிரதமராக இருந்து வருகிறார். அந்த நாட்டில் மிக நீண்ட காலம் பிரதமர் பதவியை வகித்தவர் ஆவார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின்படி குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆளுநர் பதவியில் இருப்பார்? ஆன்சர், சட்டப்பிரிவு 156 பிரிவு 1. சட்டப்பிரிவு 156 பிரிவு 1 படி குடியரசுத் தலைவர் விரும்பும் காலம் வரை ஆளுநர் வந்து பதவியில் இருப்பார் என்று உள்ளது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை வந்து பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து கடிதம் எழுதியுள்ளார். அதற்கு காரணம் என்னதுலானா, மசோதாக்களுடைய ஒப்புதலுக்கு வந்து ஆளுநர் வந்து காலதாமதம் ஏற்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் தமிழகத்துக்கு வந்து நிறைய அவமதிப்பு மாதிரி பேசுறாங்க. அந்த மாதிரி தவறான தகவல்களை வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த காரணங்களுக்காக வந்து அவங்க வந்து ஆளுநரை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. இவங்க வந்து 2021 செப்டம்பரில் தமிழக ஆளுநராக பொறுப்பேற்றார். நெக்ஸ்ட் வந்து, தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையத்தின் உறுப்பினர் செயலராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர், கோபாலகிருஷ்ணன். தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையத்தின் உறுப்பினர் செயலராக கோபாலகிருஷ்ணன் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் வந்து முதுநிலை மருத்துவ நிபுணர் மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரியின் சிறுநீரகவியல் துறை இயக்குநராக இருந்தார். தற்போது இந்த பதவியில் யார் இருக்காங்கன்னா, மருத்துவர் காந்திமதி. நெக்ஸ்ட் வந்து, எந்த ராக்கெட் முழுமையாக தனியாரிடம் ஒப்படைக்க இஸ்ரோ வந்து முடிவெடுத்துள்ளது? ஆன்சர், SSLV. SSLV ராக்கெட்டை வந்து முழுமையாக தனியாரிடம் ஒப்படைக்கிறதுக்கு இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ வந்து முடிவெடுத்துள்ளது. இந்த SSLV ராக்கெட் வந்து எடை குறைந்த செயற்கை கோள்களை, அதாவது 500 கிலோவுக்கும் குறைவான செயற்கை கோள்களை வந்து விண்ணில் ஏவுவதற்கான ராக்கெட் ஆகும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ரஷ்யாவின் மிகப்பெரிய எரிசக்தி நிறுவனமான ரோஸ்நெஃப்ட் இயக்குனர் குழுவில் இடம்பெற்றுள்ள முதல் இந்தியர்? ஆன்சர், GK சதீஷ். ரஷ்யாவின் மிகப்பெரிய எரிசக்தி நிறுவனமான ரோஸ்நெஃப்ட் இயக்குனர் குழுவில் GK சதீஷ் வந்து இடம்பெற்றுள்ளார். ரோஸ்நெஃப்ட் இயக்குனர் குழுவில் இடம்பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை வந்து அவர் பெற்றுள்ளார். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இளையோருக்கான உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர், பிரியன்ஸ். இளையோருக்கான உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டி, இந்த போட்டி நடைபெறும் இடம் வந்து அயர்லாந்தின் லிமெரிக் நகரில் வந்து இந்த போட்டி நடைபெறுகிறது. இதில் வந்து ஆடவருக்கான 21 உட்பட்டோருக்கான காம்பவுண்டு பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த பிரியன்ஸ் இவங்க வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜூலை 9 மற்றும் 10 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.